ஒரு நாள் உங்க மகனும் என் கிட்ட வந்து இதே கேள்வியை தான் கேட்டான். புள்ள பிறக்கும் போதே இறந்துருச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். என்னது, ரவி வந்து உன்ன பார்த்தானா? ஆமா, ஒரு நாள் ரோட்ல வச்சு பார்த்தான். பிரியாவை பத்தி கேட்டான். அவ சிங்கப்பூர் போயிட்டா, அங்கேயே கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டா, குழந்தை பிறக்கும் போதே இறந்து போயிடுச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். அப்போ ரவிய பொறுத்த வரைக்கும் சக்தி அவனோட குழந்தை தான் அவனுக்கு தெரியாது. ஆமா, இத்தனை வருஷம் இல்லாம என்ன இப்ப வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க? ஏன்னா என் பேரன் என்கிட்ட வந்து சேர்ந்துட்டான். அப்படியா, எப்படி வந்தான்? அத பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போயா. என்ன இவர் இப்படி பேசிட்டு போறாரு? உமா, 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 நிலா, நிலா, எங்க போயிட்டாங்க? அன்னைக்கு பிரியாவோட போட்டோவை உமா எரிச்சிட்டான். ஆனா நல்ல வேலை, பிரியாவோட போட்டோவை நம்ம மொபைல்ல ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சது நல்லதா போச்சு. ரொம்ப ரொம்ப சாரி பிரியா, என் மேலதான் தப்பு. உங்ககிட்ட நான் பழகிருக்கவே கூடாது. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நான் கண்ணியமா விலகிருக்கணும். ஆனா ஏதோ ஒரு ஆசை, ஒரு காதல், ஒரு சபல் ஒன்று உங்ககிட்ட பழகி குழந்தைய உருவாகிடுச்சு. அதுக்கு பிறகாச்சும் உனக்கு ஆதரவா நான் நின்று இருக்கணும். அதுவும் இல்லாம கடைசியில நீயும் போய் சேர்ந்துட்ட. நீ செத்து போனதோ, உனக்கு ஒரு குழந்தை பிறந்ததோ இத்தனை வருஷமா எனக்கு தெரியவே இல்லை பிரியா. நானும் உன்னை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்காமே விட்டுட்டேன். நான் ரொம்ப சுயநலமானவல்ல. நீ என் லைஃப விட்டு போனதும் நீ எங்க இருக்க, எங்க போயிட்டேன்னு விசாரிக்க கூட இல்லல்ல. நான் ரொம்ப கெட்டவன் பிரியா, ரொம்ப கெட்டவன். நல்லா வாழ்ந்திருக்க வேண்டிய உன்னை வாழ விடாம செஞ்சவன் நான் தான். இந்த குற்ற உணர்வு என்ன கடைசி வரைக்கும் வாழ விடாம பண்ண போகுது. ஆனா பிரியா, நம்ம குழந்தை என்கிட்டே வந்து சேர்ந்துட்டான். என் கண் முன்னாடியே அவனோட தாத்தா பாட்டி கிட்ட வளர்றான். அவ்வளவு நல்லா பேசுறான். ஏதோ ஒரு வகையில அவன் என் பக்கத்துல இருக்காங்கிற ஒரு நிம்மதி இருக்கு பிரியா. பிரியா, நான் அவனை நல்லா பாத்துக்குவேன். நம்ம குழந்தை சக்தியை நான் விட்டுற மாட்டேன். அவன் என்ன
அப்பான்னு கூப்பிட மாட்டானான்னு மனசு ஏங்குது. பரவாயில்ல, அவன் எப்படியாச்சும் கூப்பிட்டுட்டு போட்டோம். அவன் வாழ்க்கையில நல்லா இருக்கணும் பிரியா. இது வரைக்கும் அவன் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமேலாச்சும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். அது போதும். ஐ லவ் யூ பிரியா, ஐ லவ் யூ. என்னங்க இதை எங்க வைக்கிறது? என்னங்க எங்க எங்க பண்ணுவோமா? எங்க என்னோட ஃப்ரெண்ட் ஸ்வேதா இருக்கால? ஆமா, சோழிங்கநல்லூர்ல தாய்லாந்து ஸ்பா ஏதோ திறந்திருக்காங்களா? அது ஃபேமிலி ஸ்பா தாங்க. நம்ம வேணா போயிட்டு வந்துருவோமா? எப்ப பார்த்தாலும் இதே வீடு, பார்த்த அதே மூஞ்சுங்க, ஒரே சத்தம், சண்டை, இந்த வைப்ரேஷனே கடுப்பா இருக்குங்க. வீக்கெண்ட்ல ஒரு நாள் போயிட்டு வந்துருவோம். அப்படியே அங்கிருந்து முட்டுக்கடம் போயிட்டு வந்துடலாம். சரி பார்க்கலாம். என்ன முகத்துல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம சொல்றீங்க? ஏய், அதான் போலாம்னு சொல்றல, போலாம். ரொம்ப தான் சலிச்சுக்கிறீங்க. என்னமோ வார வாரம் வெளியில கூட்டிட்டு போற மாதிரி. ஏன் உமா, உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? ஆம்பளைங்க வெளியே சுத்தி கஷ்டப்பட்டு சம்பாதிக்க போனா, வீட்டுல உட்காந்துக்கிட்டு வீக்கெண்ட் எந்த ரெஸ்டாரண்ட் போலாம், எந்த தியேட்டர் போலாம், எந்த ஸ்பாக்கு போலான்னு நல்லா சொகுசா பிளான் பண்றதா வேலையேவா? இப்ப நான் என்ன சொல்லிட்டே நீங்க இவ்ளோ பேசுறீங்க? வெளியில கூட்டிட்டு போங்கன்னு சொன்னது ஒரு குத்தமாங்க. ஏய், வீட்ல நிம்மதியே இல்லையே, வெளிய போலான்னு கூப்பிட்டா அதுக்கு நாலு முளத்துக்கு லெக்சர் எடுக்கறீங்க. இருந்த நிம்மதியே எனக்கு போயிருச்சு. நீங்க ஒரு ஆணியம் புடுங்க வேண்டாம். இலாக்கு ஸ்கூல் விடுற டைம் ஆச்சு. முதல்ல அவளை போய் கூட்டிட்டு வாங்க. எங்க இது உங்களை துரத்துறதாயிடுமா? எது போங்க. ஏய், போறேன் விடுவோமா. சும்மா கத்திக்கிட்டு சே. சக்தி கண்ணா, சக்தி, உனக்கு இந்த ஸ்வீட்லாம் பிடிக்கும் தானே? எடுத்துக்கோ செல்லம். அதுக்குன்னு ஏன் பாட்டி இவ்வளவு ஸ்வீட்டு? சாப்பிடுப்பா, இன்னும் உனக்கு எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவு சாப்பிடு. என்ன பாட்டி இது? வழக்கமா என்ன சாக்லேட் அதிகமா சாப்பிட வேணா, சொத்தப்பல் வரும்னு அது இதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்களே கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடுன்னு சொல்றீங்க? இல்லடா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நாள். அப்படியா? என்ன பாட்டி அது? அப்படி என்ன நாள் இன்னைக்கு? உங்களுக்கு பர்த்டேவா? தாத்தாவுக்கு? இல்ல. அப்படின்னா உங்களுக்கும் தாத்தாவுக்கும் இன்னைக்கு கல்யாண நாள் கரெக்டா? இல்லடா கண்ணா, நீ சொல்றது எதுவும் இல்ல. எடுத்துக்கோ. ஆமா பாட்டி, நீங்களும் தாத்தாவும் எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? என்னங்க உங்க பேர என்ன கேட்டான்னு கேட்டீங்களா நீங்க? பேரனா? ஆமா. நீ என்ன பாட்டின்னு கூப்பிடுற, அவரே தாத்தான்னு கூப்பிடுற, அப்படினா நீ எங்களுக்கு பேரப்புள்ள தானே? கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு கரெக்டா தான் இருக்கு. தாத்தா, உங்க கல்யாணம் பத்தி கேட்டனே. எங்க கல்யாணமா? அதெல்லாம் நடந்து 35 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் எங்க அம்மா என்ன ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் ஆண்டாளை கும்பிட்டுட்டு வான்னு அனுப்பி வச்சாங்க. நானும் போனேன்.
போய் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் அர்ச்சனை செய்யலான்னு நின்னப்ப அப்படியே கண்ணை மூடி ஆண்டாளை வேண்டிக்கிட்டு அப்படியே கண்ணை திறந்து பார்த்தம் பாரு, அங்க கோவில்ல ஆண்டாளையே காணோம். அப்புறம் சாமி காணாம போச்சா? ஆமா, அங்க கோவில் கருவறையில இருந்த ஆண்டாளு அப்படியே என் பக்கத்துல வந்து நிக்குது. அப்படியே அரக்கு கலர் பட்டு புடவை கட்டி தல நிறைய மல்லிகைப்பூ வச்சு, கிளி மட்டும்தான் இல்ல, மற்றபடி அது ஆண்டாள் தான். நான் அப்படியே வச்ச கண்ணு வைக்காம பார்த்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை சிமிட்டி நிமிந்து பார்த்தா அந்த ஆண்டாளை அங்க காணோம். எனக்கு ஆசை தாங்கல, அடுத்த வாரமும் அதே நாள் வந்தேன். அன்னைக்கும் கண்ணை மூடி கும்பிட்டு திரும்பினா ஆண்டாள் அங்க இல்ல, என் பக்கத்துல நிக்கிறா. அப்போ பச்சை கலர் சேலை. அப்படியே பின்னாடியே போய் விசாரிச்சா என் பேர் ஆண்டாள் இல்ல, சீதா லட்சுமின்னு சொன்னா. அதான் உன் பாட்டி. சின்ன பிள்ளைகிட்ட சொல்ற கதையா இதெல்லாம்? ஏன், தெரிஞ்சுக்கிட்டோம். தாத்தாவும் பாட்டியும் அந்த காலத்துல எப்படியெல்லாம் செமையா லவ் பண்ணாங்கன்னு அவனும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓஹோ, நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா, அந்த கல்யாண கதை ஒரு பெரிய கதடா சக்தி. ஒரு நாள் உனக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஓகே தாத்தா. சரி சீதா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு சொல்றேன்னு புரியுதா? புரியுதுங்க. நல்லபடியா பேசிட்டு உடனே கூட்டு போய் விடுற மாதிரி பாத்துக்கோங்க. அதெல்லாம் ஏற்கனவே தெளிவா போன்லயே எல்லாத்தையும் பேசியாச்சு சீதா. இப்ப போறது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். சரி, போயிட்டு வாங்க. சரி. டேய், நீ சாப்பிட்டு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடா. சர்ப்ரைஸா? அது விஷயமா தான் இப்ப வெளியே போறேன். நீ போய் பாட்டி கூட இரு. தாத்தா. என்ன தாத்தா சர்ப்ரைஸ்? எனக்கு என்னவா இருக்கும்னு ஏதோ ஒண்ணு தோணிட்டே இருக்கு. டேய் சொல்றேன்டா, பொறுடா, பார்க்க தானே போற. இது வரைக்கும் எனக்கு யாருமே சர்ப்ரைஸ் கொடுத்தது இல்ல தாத்தா. அப்படியா? அப்போ நாளைக்கு நீ பார்க்க போறதுதான் ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ். ஆமா தாத்தா. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, என் பையன் ரவி இருக்கான்ல? ஆமா. அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? பேச்சு போட்டிக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தாருன்னு தாத்தா கிட்ட சொல்லலாமா வேணாமா? அவர் தான் சொல்ல வேணான்னு சொன்னார்ல, அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா தாத்தா கிட்ட சொல்லிக்கலாம். டேய், என்னடா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல தாத்தா, அவர் நல்லவர் தான். அவர் மட்டும்தான் என்கிட்ட நல்லா பேசுவாரு. ஓ, அப்படியா? பரவாயில்லையே. தாத்தா, தாத்தா, தாத்தா. டேய், நீ எங்கடா வர்ற? தாத்தா, நானும் வரேன். கீழ வரைக்கும் வரேன் தாத்தா. சரி, வாடா.
ஐயோ, கீழே விழுந்துருச்சு. சரி சக்தி, நான் வெளியே கிளம்புறேன், நீ மேலே போய் பாட்டி கூட இரு. ஆ சரி தாத்தா, பாய். என்னது இது? இது எப்படி இங்க வந்துச்சு? என் அம்மா ஞாபகமா என்கிட்ட இருந்தது இந்த ஒரே போட்டோ தான். இது காணாம போயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நல்லவேளை இது எப்படியோ கிடைச்சிருச்சு. முதல்ல இத தாத்தா பாட்டி கிட்ட காட்டுவோம். தாத்தா, இங்க விழுந்தது எங்க போயிருக்கும்? இப்பதான் மேல இருந்து பார்த்தேன். அதுக்குள்ள தாத்தா போயிட்டாரே. ஷோ, சரி வரட்டும். அதுக்கு முன்னாடி இத பாட்டிட்ட காட்டலாம். இவ எப்படி திரும்பி வந்தா? அதான் தெரியல. ஹலோ, நானையோ பாத்தியா? அவன என்ன, நான் வீட்டை விட்டு போயிட்டேன், இனிமே நான் வரமாட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருந்திருப்பீங்க போல. நீங்க பேசினதெல்லாம் கேட்டு எனக்கும் ரொம்ப ஃபீலிங்கா தான் இருந்துச்சு. அதனாலதான் நேற்று நைட்டே கிளம்பிட்டேன். போ வேண்டிதானே? இருந்தாலும் தாத்தா என்னை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாரு. ஊச்சு, எப்போ பாரு அப்பா அடங்கவே மாட்டேங்கிறாரு. போய் தொலைதான்னு விட்டுட்டு வர வேண்டிதானே? எதுக்கு மறுபடியும் போய் கூட்டிட்டு வர்றாரு? நம்மள டார்ச்சர் பண்றதுக்கு அவருக்கு ஒரு கூட்டணி வேணும்ல, அதான் இவனை சேர்த்துட்டு வந்திருப்பார் போல. டேய், அவர் உன திரும்பவும் கூட்டிட்டு வந்துட்டார்னு ரொம்ப திமிரல ஆடாத. இப்போ நீ சொந்த பந்தம் யாரும் இல்லாதவன்தா? நோ, எனக்கு எந்த சொந்தமும் இல்லைன்னு யார் சொன்னது? இங்க பாரா, எனக்கு அம்மா இருக்காங்க. அம்மாவா? அம்மாவா? என்னது, அம்மா இருக்காங்களா? டேய், என்னடா சும்மா அடிச்சு விடுறியா? நிஜமாவே எனக்கு அம்மா இருக்காங்க, நான் போய் சொல்லல. சரி, அம்மா இருந்தா போய் அவங்க கூட இருக்க வேண்டியதுதானே? அப்ப எதுக்கு டீ கடையில வேலை பார்த்த? அப்புறம் எதுக்கு இங்க வந்து இவர் கூட இருக்க? அதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு யாரும் கிடையாது, அம்மா அப்பா யாரும் கூட தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல. ஆனா எனக்கு என் அம்மாவை தெரியும். இதோ என்னடா ஒண்ணுமே தெரியல. இதோ இதுதான், இதுதான் எங்க அம்மாவோட போட்டோ. டேய், நிஜமாவே எங்கேயோ ரோட்ல கடந்ததை எடுத்துட்டு வந்துட்டு அம்மா போட்டோ, ஆட்டுக்குட்டி போட்டோன்னு
நம்ம கிட்ட சீன் போடுறான் உமா. ஆ, வெறுப்பேத்துறான். இது எதிர்பார்த்ததுதான். இந்தா. டேய் குர்ரா, டேய் குர்ரா. தர மாட்டேன். டேய், ஆஹா, நான் தர மாட்டேன். டேய், வேணாம்னு சொல்றல்ல. விடுங்க, விடாதீங்க. விடுங்க, விடுங்க. எடி நீ கேட்ற புதரா? இது கூட கேப்புது, கேப்புது, கேப்புது. தாத்தா. ஐயோ. ஐயோ. அந்த பையன் இருக்கட்டும். நான் என் அம்மா போட்டோவை நான் என் தாத்தா பாட்டி கிட்ட தான் முதல்ல காட்டுவேன். உங்களுக்கு எல்லாம் காட்ட முடியாது. டேய், காட்ட முடியாது. டேய், ராமடா, டேய். ஐயோ, போட்டோ விட்டுட்டு போய்டான். டேய், என்னடா அவன் எப்படி சொல்லிட்டு போறான் புதுசா? டேய், நல்லதான் விடு. ஒருவேளை அப்படி அம்மானு யாராவது இருந்தா நாமளே நேரடியா போய் பார்த்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவோம். அப்பதான் நிம்மதியா இருப்போம். ஆமா, அப்படியே விட்டாலும் உங்க அப்பா திரும்ப போய் அவனை கூட்டிட்டு வந்துருவாரு. என்ன பிரயோஜனம்? ஆமாங்கா, அது என்னமோ உண்மைதான். கொஞ்சம் பொறுங்க, இப்பதானே திரும்ப வந்திருக்கான். கொஞ்ச நாள் விட்டு பிடிச்சி இவனை என்ன பண்றதுன்னு பாப்போம். ஆனா ஒண்ணுப்பா, அந்த வாண்டு கூட நம்மள இவ்ளோ கலாய்ச்சிட்டு போகுது. இப்படியே விட்ட இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு குழந்தை கூட நம்மளை பார்த்து பயப்படவே பயப்படாது, மரியாதையும் கொடுக்காது. பாத்துக்கோ. இவனை இப்படியே விடக்கூடாதே, ஏதாவது பண்ணி ஆகணுமே. என்ன பண்றது? சிக்கமலையே போயிடுவான்.